வழக்கமாக பசங்க தான் லவ் சொல்லுவாங்க, பொண்ணுங்க எப்படி இறங்கி வருவாங்க. அதனால் நான் லவ் சொன்னேன். அதுக்கு அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சு இல்லை ஃப்ரெண்டாக பேசலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி ஓகே பேசலாம் அப்படின்ட்டு நானும் இருந்தேன். அது கூட அந்த டைமில் நான் ஒருத்தியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அவர் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாரு. அந்த டைம்ல நான் மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட. அப்ப உங்களுக்கு தெரியாது? இல்ல எனக்கு தெரியாது. ஆஹா, எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க வந்து எனக்கு அவரே சொல்லிட்டார் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம். மேரேஜ் ஆயிடுச்சு. ஆ ஆயிடுச்சு. வா வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி. எங்களுக்கு லாக்டவுன்ல தான் எங்களுக்கு நாங்கள் பேசணுமே. ஆக்சுவலாக அவங்க டிக்டாக்ல வந்து ஃபேமஸ், நாங்கள் டிக்டாக்ல இருந்து பார்த்து ஒரே ஏரியான்றது எனக்கு அப்போ தெரியாது. நாங்கள் ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஒரே ஏரியாவில் நாங்கள் பார்த்து அதுக்கப்புறமா நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓ, வெளியில தான் நம்ம லோக்கல் பசங்களே வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தா அதான் நமக்கு விதிக்குது என்ன. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப லோக்கல் பையன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஒத்துக்கவே அங்கே ரெண்டு பேரையும் லவ் பண்ணுறோன்னு சொன்னோம். அவங்க வீட்டில் ஒத்துக்கல அவங்கள? ஆமாம், என்ன முன்ன வரைக்கும் ஒத்துக்கல அவங்க வீட்டில். அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுறாங்க. உங்க வீட்டுல? உங்க வீட்டுல அந்த பொண்ணு? ஆ, எங்க வீட்டுல தான் இருக்காங்க. எங்க வீட்டுல ஒதுக்காம எப்படின்னா? சரி, எந்த எதிர்ப்பும் வரல உங்க வீட்டுல? எங்க வீட்டுல அதெல்லாம் வரல. ஓகே, சிறப்பு. அவங்க வீட்டுல தான் நிறைய எதிர்ப்பு வந்தது. என் பேர் நூரி, அவர் பேர் பார்த்திபன். அவர் தான் ஃபஸ்ட் லவ் சொன்னார். எல்லாருக்கும் ட்ரெயின் பஸ் அந்த மாதிரி, எனக்கு வந்து ஸ்ட்ரீட் லவ். ஒரு தடவை வேலை முடிச்சுட்டு நடந்து போகும்போது அந்த ரோட்டு போயிட்டே இருந்தேன் நான் எக்ஸட் போட்டு. அப்போது எங்கள் அக்கா கால் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அக்கா கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ஃபோன் கொடுத்துட்டு என்கிட்ட, ஹலோ சொல்லுங்கண்ணா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் திடீர்னு. என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாரு? எங்கள் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் அக்காவை தான் தெரியும் அவருக்கு. ஃபஸ்ட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஆமாம், ஃப்ரெண்டு. அப்புறம் என்ன பார்த்துருக்காரு போல இருக்கு, எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு தடவை ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் எல்லாரும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஃப்ரெண்ட் தான் என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி. நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோனில் ஒரு தடவை லவ் சொன்னார், ஐ லவ் யூ, சும்மா விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சு. மறுநாள் பீச்சுக்கு வர வச்சு தான் சொன்னாங்க. இல்லை, போய் சொல்கிறாங்க அவங்க. ஃபஸ்ட்டு அவங்க அக்கா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் நான். நடுவில் வந்து இந்த பொண்ணு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தது. லூஸ் மாதிரி பண்ணிருந்தா நம்ம அக்கா கிட்டே கேட்டேன். இல்ல இல்ல, எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரட்டோம் வச்சுக்க. அதான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தது. அவங்க அக்கா கிட்ட கேட்டேன், லூஸ் மாதிரி பண்ணது எதுன்ட்டு. என் தங்கச்சி தான் சொல்லிச்சு. சரி, நம்பர் கூட அப்படின்னு கேட்டேன். சரி, அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு, சரி இவங்க கிட்டே பேசணும் அப்படியே ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இவங்கள நல்லதாக ஓடி இருந்தது. அவங்க அக்காவுக்கு ஆள் இருக்கு ஆல்ரெடி. சரி, அவங்க அக்காவை கேட்கப்பட்டு அவங்க தங்கச்சி சார் பண்ணிட்டு என்ன கரெக்ட் பண்ணாரு. இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. 6-7 இயர்ஸ் லவ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி இப்போ 1 இயர் ஆகுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி தானா? ஒரு வருஷம். ஆமாம், ஒரு வருஷம். கல்யாண நாளா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்ல வந்து மறைச்சிட்டீங்க. ஆமாங்க, அவர் வேண்டாம். லைட்டாக இருக்குது. இல்ல, மற்ற விஷயம்னா கொஞ்சம் போல்டா வருது, பேச வருது. அவர் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வர மாட்டேங்குது, உள்ள இருக்கு, குச்சமா இருக்கு. இல்ல, வெக்கமா தான் சொல்வதன் மூலமாக, சொல்வதன் மூலமாக அவருக்கு பெருமை கிடைக்குமா இல்ல பங்கம் ஆயிடுவாரா? பங்கம் ஆயிடுவார் தான் நினைக்கிறேன். என்ன, அது என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலி அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படி சொல்றதுனா, அதான் சொல்றாங்களே, பிரபஞ்சத்தையும் தாண்டி அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு லவ்வர்ஸ் வந்து மீட் பண்ணாங்கன்னா இந்த ரொமான்ஸு, இந்த ஜாலி அப்படிலாம் இருக்கும். எங்கள் லவ்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜாலியாக விளையாடணும், என்ஜாய் பண்ணணும், எங்கே போனாலும் சுற்றணும், டான்ஸ் ஆடணும், இப்படியே தான் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த ரொமான்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்கள மாதிரி கேரிங் வேறு யாருமே இருக்க முடியாது. அந்த லவ் கொடுப்பாங்க, நம்ம கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கொடுக்கறது கொடுத்துட்டே இருப்போம் அவங்களுக்கு. ஆனால் அவர் வந்து அள்ளி வழங்குவார். ஆமாம், அள்ளி வழங்குவார், தெரியாமல் வழங்குவார். ஓ, டான்ஸரா நீங்க? ஆமாம். ஓ, சிறப்பு. ரெண்டு பேருமே டான்சர். ஓ, நீங்கள் ரெண்டு பேருமே டான்சர். ஓ, இந்த ஷோவில் டான்ஸ் பண்ணலாமா? பண்ணி விட்டுறலாம். கட்டிக்கிடும்
மாமா ஒதிகைய பார்க்க நண்டி கத்திக்கடி மாமன் கிட்ட அத்தனைய அப்படி விட மாட்டேன் பொண்ணு நானே உன்னை பிச்சு தின்ன போறேமானே ஒதுங்கி போட தள்ளி நம்முள் இருக்கும் கள்ளி என தொட்டு போட்ட அங்க இங்க குத்தி வைப்பன அடிக்கிறிய சொல்லி அரசி எங்கிட்ட பந்த வல ஒட்ட நறுக்கிடுவேன் ஓகே 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா இப்போ இவங்க வாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் பலத்த கைத்தட்டலோடு தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்